இப்போ கடிகாரத்தினுடைய எண்களை நம்ம எப்படி எழுதணும், நம்ம எப்படி வந்து நேரத்தை குறிக்கணும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். முதல்ல என்ன செய்யறீங்க அப்படின்னா, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 வரைக்கும் நாம எண்களை எழுதிக்கணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20 இது வரைக்கும் 60 வரைக்கும் எண்களை எழுதிக்கணும். எழுதி முடிச்சாச்சா? எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா 5, 5 எண்களை தாவி எழுதணும். 5, 5 எண்களை தாவி எழுதணும். 1, 2, 3, 4, 5 அப்ப அதை சுழிச்சிக்கணும். 1, 2, 3, 4, 5 இதை சுழிச்சிக்கணும். 1, 2, 3, 4, 5 இதை சுழிச்சிக்கணும். 1, 2, 3, 4, 5 இதை வந்து நம்ம சுழிச்சிக்கணும். இதே மாதிரி நம்ம 5, 5 எண்களை என்ன செய்யணும், எண்ணி நம்ம இந்த மாதிரி வச்சுக்கணும். 5, 10, 15, 20, 25, 30, 45, 45, 50, 55, 60. ஸோ இது நம்ம 5, 5 எண்களை நம்ம தாவி எழுதுனதை இங்க என்ன செய்யணும், இங்க கீழே இந்த மாதிரி எழுதி வச்சுக்கணும். எழுதி வச்சுட்டு இங்க பாருங்க, 1க்கு மேல 5, 2க்கு மேல 10, 3 கிட்ட 15, 4 கிட்ட 20, 5 கிட்ட 25, 6 கிட்ட 30, 7 கிட்ட 35, 8 கிட்ட 60, 9 கிட்ட 45, 10 கிட்ட 50, 11 கிட்ட 55, 12 கிட்ட 60 அப்படின்னு சொல்லி நம்ம இப்படி எண்களை நம்ம எழுதி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம நேரத்தை பார்க்கறதுக்கு நமக்கு ரொம்ப சுலபமாகவும் இருக்கும். 12 மணி நேரம் கூட்டல் 12 மணி நேரம் என்பது 24 மணி நேரம். 24 மணி நேரம் என்பது ஒரு நாள்.